சென்னையில் இவ்வளோ ரசிகர்கள் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் அந்த விழாவே களைகட்டும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இவ்வளோ ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்கும் போதும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த மேடையில் நின்று நம்ம பேசிகிட்ருக்கோன்னா இது வந்து ஒரு 2 வருஷம் இருக்குது. இந்த கதை ஒரு ஒன்லைனாக கேட்டது, அதுக்கப்புறமா அது ஒரு ஸ்கிரிப்டாக கேட்டது, அதுக்கப்புறமா ஜிது ஜோசப் சார் உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் இல்லாட்டி இந்த படமே பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டேன். சத்யராஜ் மாமா எப்போ டேட் தராரோ அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஸோ அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க் இந்த 2 இயர்ஸ் பார்த்தா சூரஜ் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காப்புல இந்த ஒரு 2 இயர்ஸ். நான் நேற்று தான் கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணின்னு கேட்டது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து சேர்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு படம் தான், எல்லாரோட டீம் ஒர்க்கில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒரு நல்ல டீமை அமைச்சதுக்கு ஃபஸ்ட் நான் சூரஜுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜிது ஜோசப் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போதே பயமாக இருந்துச்சு. மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. ஐயோ இவர் கூட எப்படா ஒர்க் பண்ண போகிறோம்னு டென்ஷனாக இருந்தது. அவர் பார்த்தா அந்த நம்ம வச்சுருந்த இமேஜுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ கேஷுவலான ஒரு டைரக்டர். அவருக்கு வந்து திருஷ்யம்க்கு அப்புறமா அவருக்கு ஒரு பேட்ச் குத்தி விட்டாங்க, இன்டெலிஜென்ட் டைரக்டர்னு. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவர் அவரோட மெனக்கெடல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும், அதில் வந்து முக்கியமாக லாஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மண்டையை உடச்சிக்கிறது காலை 4 மணிக்கு எந்திரிச்சிருவார். நான் தெரிஞ்ச எந்த டைரக்டருமே அப்படி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, எல்லாரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு உட்காருவார், அவரோட மெசேஜ் 5 மணிக்கு வரும். அவர் ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்து திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அவர்கூட ஒர்க் பண்ணதே அவ்வளோ ப்ளஷராக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 1 hour டிஸ்கஷன் போகும். எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்ம அந்த சீனை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளஷராக இருந்துச்சு அவர்கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் அவரோட கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே டைரக்டர் சார் சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் சார், சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே ஷார்ட்டை ஒரு 1 hour எடுப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட சார்கிட்ட வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த ஷார்ட் போதும், எனக்கு இந்த க்ளோஸ்அப் போதும், இந்த வைடு போதும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு எடுக்கிற ஒரு டைரக்டர். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய நியூ கமர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறையா லேர்னிங் இருந்துச்சு. அப்புறம் அண்ணி கூட ஒர்க் பண்ணுறது, அண்ணி நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் பண்ணுறது, ஒரே ஒரு ஷார்ட்டில் சிலம்பம் கற்றுக்கு சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு இந்த படத்தில் டயலாக்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு 1 மாதத்துக்கு முறை டயலாக் கொடுத்துருங்க, எனக்கு லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேணான்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறப்போ எந்த விஷயமும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறவங்க. மறுபடியும் நான் இப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ என் ஜென்ரேஷனுக்கு பார்க்குறம்போது அந்த சின்சியாரிட்டி வந்து அவ்வளோ இருக்குது, நான் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறது ஆகட்டும், அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு வாட்டி மானிட்டர் பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்னி நானும் உட்காந்து பேசணும்னா மானிட்டர்லாம் தேவைப்படாது, வீட்டில் கம்னு தெரியும். பட் ஸ்டில் ஒரு 3 தடவை 4 தடவை மானிட்டர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த சீன் எடுத்து முடிக்கும்போது அவங்க கொடுக்குற ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, எப்பவுமே வி ஆர் ஆஸ் குட் ஆஸ் ஆர் கோ ஆக்டர் தான். அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் நமக்கும் வரும். ஸோ அந்த அவங்க அவ்வளோ எமோஷன் கொடுக்கும்போது நம்ம அதில் பாதி பண்ணால் கூட நம்ம பேர் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ எமோஷன் அன்னி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல வரும்னு. பட் எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி நம்ம அஸ்வத் சொல்லிட்டு போனோம் இல்லையா, எனக்கும் கார்த்தி சாருக்கும் ஆகவே ஆகாது, அது மாதிரி எனக்கும் அன்றைக்கும் படத்தில் ஆகவே ஆகாது, கிளைமேக்ஸில் தான் ரெண்டு பேரும் சேருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம் பண்ணுறது வந்து எப்பவுமே ஒரு சுகம். ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறப்ப த்ரில்லர்ஸ் பண்ணுறது வந்து கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தான் சுகம், ஆனால் ஆக்டருக்கு அது சுகமே கிடையாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம், ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஃபில்ம் பண்ணும்போது தான் நடிகர்களாக அந்த ஒரு உணர்வை பரிமாறிக்கிறது. ஒரு அப்பாவாக இருக்கும்போது அப்பாவாக நினைக்கிறது, அம்மாவாக இருக்கும்போது அம்மாவாக நினைக்கிறது. அக்கானா எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து, அதனால் எனக்கு அக்கா இருந்தால் அக்கா இல்லையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஸோ ஒரு அக்கா இருக்காங்கன்னு கடைக்குட்டி சிங்கத்தில் 5 அக்கா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி இதில் அண்ணி இருந்தது அது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். படத்துலேயே ஒரு டைலாக் கூட இருக்கும், வீட்டில் ஒரு அக்கா இருந்தால் 2 அம்மாவுக்கு சமம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வசனமாக நான் பார்த்தேன். அது பாரதி தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அந்த ஒரு டைலாக் கொடுத்ததுக்கு.
ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண இந்த படத்தில். அதே மாதிரி சத்யராஜ் மாமா இல்லாட்டி இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த கேரக்டர் வந்து சொல்லி முடித்த உடனே அவர் இருக்காரான்னு கேளுங்க, அவர் பண்ணுறாரான்னு கேளுங்க, அப்போ தான் அந்த படமே பண்ண முடியும்னா. அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். இளவரசர் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீனில் அது நின்னாலே அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணுங்கும் போது, மாமா இன்றைக்கி வரைக்கும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் பேசினதுக்கப்புறம் ஒருத்தர் ஸ்டேஜில் பேசினா இன்றைக்கி பப்பு வேகாது, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி தன்னை இறக்கிக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்துறது நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த தொழிலில் வந்து பெரிய திறமை தேவையில்லை, ஆனால் வந்து டிசிப்ளின் மட்டும் இருந்தால் போதும்னு. சத்யராஜ் மாமாவோட டிசிப்ளின் வந்து டெய்லி மார்னிங் 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் ஒர்க் அவுட்டு, ஒர்க் அவுட்டே பண்ண முடியலன்னா கேரவன்குள்ளேயே நடந்துகிட்டே இருப்பார், 1000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஃபிசிக் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், இல்லாட்டி கட்டப்பாலம் பண்ணியிருக்கவே முடியாது. நீ கட்டப்பா இந்தியாவில் வேறு யாருமே பண்ண முடியாது, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த ஒரு ஃபிசிக் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஸ்டன்ட்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அங்கே போய் அந்த மலையிலையும் அந்த ஆக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபிசிக் எவ்வளோ முக்கியமாக பார்த்துக்கணும், அதே மாதிரி மைண்டை எவ்வளோ லைட்டாக வச்சுக்கணும். எந்த வயசுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ராஜ் சார் சொன்னது, ஒரு நாட்டி சித்ராஜ்மா வீட்டில் வந்து திருடங்க வந்துட்டாங்களாம், 5 லட்சரூபா காசு போயிடுச்சான், அத்தை ஒரே டென்ஷனாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் போந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. சித்ராஜ் மாமா ஷூட்டிங்லாம் முடிச்சு ஈவினிங் வந்திருக்காரு, அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இந்த மாதிரி 5 லட்சரூபா போயிடுச்சு, அட இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனால் விடு அப்படின்னாரா, இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனால் விடுன்னு சொல்கிறது லைஃப்பில் வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இருக்கோம், என்ஜாய் பண்ணணும், போகிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறத ஒரு சிம்பிள் வார்த்தையில் இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட கதை, எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை இந்த கதை. ஸோ சத்யராஜ் மாமா வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அது அவர் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர்றதாகட்டும், டேரக்டர் கேட்டு 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 நடிக்கிறதாகட்டும், எங்கிட்டலாம் கேட்டு வரேன், கூச்சமாக இருக்கும், என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உட்காந்துட்டு இந்த ஷாட் நல்லா நடிச்சுனான்னு கேட்டால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நல்லா இல்லைன்னு சொல்லணுமான்னு டவுட் வரும். பட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பிளெஸிங். சத்யராஜ் மாமா கூட பைக்கில் உட்காந்துட்டு போன பையன் இன்றைக்கி மாமா கூட நடிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காகவே நான் பார்க்குறேன். அண்ட் ஆர்டி சார், ஆர்டி சார் கேமரா பண்ணுறாரு எனக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா அவர் அண்ணா மாதிரியே எதிர்பார்ப்பாரு நான் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா அவர் காக்கா கஜினின்னு அண்ணா எப்படிலாம் அழகாக காட்ட முடியுமோ காமிச்சிருக்காரு. சார் இந்த ஷார்ட்டில் நடந்து வந்துன்னு, நான் அது இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வராது சார், அந்த அழகெல்லாம் எனக்கு வராது சார்னு சொல்லுவேன். பட் ஆர்டி சார் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சார் நான் 10 லட்சம் இல்லை சார், 20 லட்சம் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் சார், ஆனால் அந்த படம் ஹிட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணும், அவங்க அதை ரசிக்கணும், சம்பளம் அடுத்தது தான். இங்கே வந்து பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் சினிமாவில் ஜாஸ்தி. எல்லாருமே பல தொழில்களை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தது ஒரு ஒரு பெரிய பேஷனில் தான். அந்த வகையில் வந்து ஆர்டிஸ்டரோட பேஷன் இத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. நான் ஒரு தம்பின்னு தான் கூப்பிடுவேன், தம்பி நல்லா இருக்கு தம்பி ஷாட்டு, தம்பி நல்லா இருக்கு தம்பி ஆப்ரேஷன், அது ரொம்ப ரசிப்பார். அவர் நாங்கள் யூத்தாக சேர்த்துக்கிறோமா அவர் கூட. ஸோ அவர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண ஆர்டி சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இப்போ முக்கியமாக ஒரு சீன் இருக்குன்னா அவர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஏதாவது ஒரு ஒரு காமெடி இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆர்டி சார் மட்டும் நடிச்சு காமிக்கிறது, அவர் சிரிச்சார் நான் சீன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா வேற ஆள் கிடையாது எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு மாஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அவர் ஒவ்வொரு சீனை அப்ரூவ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நிக்கிலா அண்ட் ஆன்சன் வந்து ஜித்து சாருக்கு முதலே பழக்கமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் பார்த்தா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஜித்து சாரோட ஃபேமிலி அங்கே கூடயே இருப்பாங்க, எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க. செட்டில் யூஸ்வலாக டைரக்டர் டென்ஷனாக தான் இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன், எப்பவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ பிளான் பண்ணிடுறாங்க. எனக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் 2 வருஷம், அதுக்கு அடுத்த படம் 3 வருஷம். என்ன காலேஜ் டிகிரி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை அவ்வளோ வருஷம் ஆச்சு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து நார்மலாக ஒரு படம்ங்கிறதே ஒரு 1.5 வருஷம் ஆகும்னு நம்பிட்டு இருந்தேன் நான். 65 டேஸில் ஒரு படம் முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சின்ன படமாக இல்லாமல் அதில் 3 ஆக்ஷனு 3 சாங்ஸு இவ்வளோ ஆக்டர்ஸு இத்தனை லொக்கேஷன் சேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து ஒரு 65 டேஸ்க்குள்ள நடத்தி முடிக்க முடியும்னா அது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளோ பக்கா பிளானிங்கு அண்ட் டைரக்டரோட பிளானிங். அதாவது இன்றைக்கி ஒரு சீன் மிஸ் ஆச்சு, இன்றைக்கி மழை வந்துச்சு ஷூட் பண்ண முடியலன்னா கோ டைரக்டர் இருப்பாங்க, பாஸ்கர் சார் இருப்பார், முருகேஷ் இருப்பாங்க, இமீடியட்டாக சான்ஸ் சேஞ்ச் பண்ணி வேறு சீன் இருப்பாங்க. அப்படி யாரோட டேட்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்ட் கூட நடித்தவங்க நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ், இளவரசர் சார் ஆகட்டும் இல்லை ஹரிஷ் பாரடே சார் ஆகட்டும், பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்களாம், அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ். ஒரே ஒரு சின்ன டைலாக் இது எப்படி டெலிவர் பண்ண போகிறாரு ஹரிஷ் பாரடே சார்னு பார்த்துட்டே இருந்தேன், அது அவ்வளோ அழகாக அவர் டெலிவர் பண்ணார். இளவரசர் சார் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஷேடில் நான் பார்க்குறேன். ஏன்னா கடைக்குட்டி சிங்கத்தில் அவர் கூட நடித்தப்போ ஒரு ஃபுல் காமெடியான ஒரு மச்சானாக நடிச்சிருப்பாரு, பட் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேறு. நான் அந்த கேரக்டரில் வந்து அவர் நடிக்க வைக்கிறாருன்னு டேரக்டர் சார் சொன்னபோது, சார் இந்த கேரக்டருக்கு இளவரசர் சாரான்னு நான் கேட்டேன், நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னாரு. உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார், அவருடைய காஸ்டிங்காகவே அவர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக், நான் உங்கள்
நான் வந்து அவரோட படங்களை வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த சரக்கு டைலாக் சூதுக்கு அவங்கள ஆல்ரெடி சொல்லி காட்டேங்க அப்புறமான்னு கேட்டே இருந்தேன். அழகான ஆக்டர், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது, அது எப்படி பிரதிபலிக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுற ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். எனக்கு இந்த படம் நடிக்கும்போது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இளையராஜா சார் பாடல்கள் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், அது அவ்வளோ அவ்வளோ அழகான ஷேரிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மு இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நான் இல்லை அவங்க நடிக்கும்போது அம்மு வந்துருச்சு, அது ஓகே பார்த்து பிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீரனில் முதலே நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ நோ ஹவு குட் ஷி இஸ். அண்ட் பூர்ணிமா இந்த லுக்கில் என்னை மாற்றுறதுக்கு போராடினாங்க. அண்ணாவை அழகாக காமிச்சிடலாம், நம்மளை மாற்றி காமிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணது அந்த கோவா லைஃப் ஸ்டைல் வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு நிறைய மெனக்கெடலாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அண்ட் கோவிந்த் வசந்தா வாட் மேன், அலட்டிக்காமல் பெரிய எஃபர்ட் போடாமல் ஆனால் அவ்வளோ அழகான ஒரு மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுக்க முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் பிரில்லியன்ட். ஸோ ஹாப்பி, ஏன்னா யூஸ்வலாக நல்ல ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியுமான்னு யோசிக்கிறப்போ அவர் பாட்டுக்கு சோஃபால் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மியூசிக்கோட குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் முந்தானத்தை நாங்கள் பாம்பேல போய் படம் பார்த்தோம், ஃபுல் படம் பார்த்தோம், ஜீத் சார் கூட உட்காந்து நைட் மிட் நைட் படம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு எமோஷனையும் மேல் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகுது. அது அது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு அது பிளெஸ்ஸிங். நான் இளையராஜா சாரை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நல்லவனுக்கு நல்லவனில் ஒரு சீன் இருக்கும், ரஜினி சாரும் ராதிகா மேடமும் மீட் பண்ணிக்கிற சீன் இருக்கும். ஒரு ஒரு ஜெயிலிருந்து அவர் வெளியே வந்திருப்பார், ஆனால் அதுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கும், ரெண்டு பேரும் அந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க, நடுவில் ஒரு தொட்டில் மட்டும் இருக்கும் அந்த குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அடையாளமாக. ரெண்டு பேரும் நடந்து வந்து அங்கே நிற்பாங்க, ரெண்டு பேரும் டயலாகே பேச மாட்டாங்க, ஆனால் இளையராஜா சார் மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த பத்து வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிருந்ததை மொத்தம் அந்த மியூசிக்கே சொல்லிடும். ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர், கதையை புரிஞ்சுக்கிற மியூசிக் டைரக்டர் இருக்கிறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவார்டு வாங்கிட்டு போயிடுவோம் நடிச்சதாக சொல்லிக்கிட்டு, ஆனால் ஆக்சுவலாக மியூசிக்கில் தான் எல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அஜித் சார் சொன்ன மாதிரி என்னோட பொடி கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்னு சொன்னார்ல, அது படம் ஃபுல்லாக இருக்குது. அதை எலிவேட் பண்ணுறது பியூட்டிஃபுல் கோவிந்த் வசந்தா. நீங்கள் வந்து உங்களோட தைக்குடம் பிரிட்ஜுக்கு நான் பெரிய ஃபேனு, ஆனால் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக நீங்கள் பண்ணது சூப்பர் மேம். ஸோ ஹாப்பி, கேம் இ என்டையர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹோல் ஃபில்ம். ஸோ தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆல்சோ. தாலையில் ஒரு சாங் வந்து நாங்கள் அன்னி வந்து டெடி ஸ்பீக்கரில் இருக்கும்போது போட்டோ சொல்லிடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ வீக்கி லிஸ்னிங் டு இட். ஸோ சின்மைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவங்க உடம்பு சரியில்லை அதனால் வர முடியல. அதே அப்புறம் சுரேஷ் பீட்டர் சார், நம்ம வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு இல்லையே அப்போ பாடினது அவர் திரும்ப எனக்கு பாடியிருக்காருங்கிறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த படம் இப்போ ஷேப்பை பயிருக்கிற விதமாகட்டும், அண்ட் அது கைதிக்கு அப்புறமா இந்த படம் வரும்போது யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம், எல்லாரும் சேர்ந்து பார்க்குற படம், அதில் ஹியூமர் இருக்குது, த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது, எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கும் போது ஒரு ஒரு பெரிய டீமாக ஒரு முழுமையான ஒரு படத்தை வந்து இந்த இயர் எண்டுக்கு கொண்டு வரோங்கிறது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அண்டு நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நினைக்கிறேன். இது ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். அஜித் ஜோசப் சார் வந்து இங்கே ஒரு தமிழ் படம் பண்ணுறது, அண்ணி நானும் சேர்ந்து நடிக்கிறதாகட்டும், இல்லாடி சத்யராஜ் மாமா அதில் ஒரு அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு கேரக்டரில் அவர் தாங்கி பிடிக்கிறதாகட்டும், ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். அண்டு சூரஜுக்கு வந்து இட்ஸ் பீன் அ லாங் வெயிட், எனக்கு தெரியும் அவர் அசன் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்து எத்தனையோ வருஷம் கழிச்சு அப்புறமா ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படம் நடந்திருக்கிறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த படம் வந்து அதுவும் நல்ல படமாக வந்திருக்கிறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்டு கார்த்திக் நேதா அண்ட் விவேக், விவேக் ரொம்ப அழகாக பேசுனீங்க. கார்த்திக் நேதா நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசினாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களோட ரெண்டு வார்த்தையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதாகட்டும், உங்கள் ரசனையும் அதில் புரியுது, உங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த படம் பண்ணதில் இந்த டீம் ஒர்க் பண்ணதில் அசன் டேரக்டர்ஸ் ஆகட்டும், முக்கியமாக ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் கைதி கூட வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு, ஆனால் 35 நாள் தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த படம் 2 மந்த்ஸில் 1 நாள் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணது வந்து சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படமாக ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்மாகவும் இது இருக்குங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மறுபடியும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைதி 2 பண்ணிடலாம்ப்பா, பண்ணிடலாம். லோகேஷ் பேசினாப்புல போன வாரம், சார் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சார் அப்படின்னாப்புல, நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அது அது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டீம் தான். நமக்கு எந்த லுங்கி இங்கி கட்டினா தான் செட் ஆகுது போல இருக்கு. எல்லாருக்கும் நன்றி.
எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.